அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள விஷயச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ வியூவர்ஸ் ஜீரகம் பல நோய்களுக்கு மருந்தாக இருக்கிறது குறிப்பாக மண்டலத்தின் போக்கும் அதற்காக பலரும் அதை அதிகமாக எடுத்துக்கொள்வார்கள் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அது போலதான் ஜீரகமும் அளவாக எடுத்துக்கொண்டால் மருந்து அதுவே அதிகமானால் என்ன ஆகும் என்பதை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் பொதுவாக எந்த ஒரு கார உணவும் ஜீரகத்தை பயன்படுத்தாமல் தயாரிப்பதில்லை அதற்கு காரணம் அனைவருக்கும் தெரியுமா தெரியாதா என்பது தெரியவில்லை ஆனால் உண்மை காரணம் அது ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும் நச்சுக்களை வெளியேற்றும் அதற்காக உடல் நோய்களுக்காக உபயோகிக்க நினைத்தால் மருத்துவரை ஆலோசித்த பின்னரே உபயோகிப்பது நல்லது சாதாரணமாக ஜீரக நீரை குடித்தால் தவறில்லை அதுவே உடல் நோய்களுக்காக பயன்படுத்த நினைத்தால் மருத்துவருடன் கண்டிப்பாக ஆலோசனை செய்ய வேண்டும் மேலும் ஒரு சிலர் ஜீரகத்தை அடிக்கடி வாயில் போட்டு அசைத்து கொண்டிருப்பார்கள் இது முற்றிலும் தவறு அதிலுள்ள உள்ள காரத்தன்மை மிகப்பெரிய தீங்கை நமக்கு விளைவிக்கும் வாய் பிடிப்பிற்காக உபயோகிப்பது உண்டு ஆனால் அதிக சாப்பிட்டால் நெஞ்சரிச்சல் உண்டாகும் அதிக இருப்பவர்கள் ஜீரகத்தை குறைவாக எடுத்துக்கொள்வது நல்லது அதிகமாக ஜீரகத்தை உட்கொள்ளும் போது அடிக்கடி ஏப்பம் உண்டாகும் நீண்ட காலமாக ஜீரகத்தை எடுத்துக்கொள்பவர்களுக்கு கல்லீரல் பாதிப்பு ஏற்படும் சீரகத்தில் உள்ள எண்ணெய் எளிதில் அதிக அளவு ஆவியாவதால் கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் பாதிக்க படலாம் சீரகத்தை அதிகம் எடுத்துக்கொண்டால் கர்ப்பிணி பெண்களுக்கு கருச்சிதைவு ஏற்பட்டு குறைப்பிரசவம் பிரசவம் உண்டாவதற்கு கூட வாய்ப்பு உண்டு தினமும் ஜீரகம் சாப்பிடுவதன் மூலம் வயிற்றில் உப்பசம் உண்டாகி குமட்டல் மற்றும் வாந்தி போன்றவைகள் உண்டாகும் மாதவிடாய் காலங்களில் அதிக அளவு ஜீரகத்தை உட்கொள்வதால் மாதவிடாய் காலங்களில் இரத்தப்போக்கு போக்கு அதிக ஏற்படும் ஜீரகம் சர்க்கரை அளவை இரத்தத்தில் குறைக்கச் செய்யும் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருப்பவர்கள் ஜீரகத்தை அதிகம் சாப்பிடுவதை தவிருங்கள் மேலும் சீரகத்தையும் ஏலக்காயும் சம அளவில் எடுத்து நன்கு வருத்து பொடி செய்து உணவுக்கு பின் கால் டீஸ்பூன் அளவு சாப்பிட வயிற்று உப்பசம் தீரும் எட்டு திப்பியில் ஈரைந்து சீரகம் கட்டு தேனியில் விக்கலும் விட்டு போகும் என்கின்றது சித்த மருத்துவம் அதாவது விடாமல் இருக்கும் விக்கலுக்கு எட்டு திப்பிலியையும் பத்து சீரகத்தையும் பொடித்து தேனியில் கலந்து சாப்பிட்டால் போதும் விக்கல் நின்றுவிடும் உணவு செரிமானம் ஆகாமல் எதிர்த்து கொண்டு வரும்போது சாதாரண தண்ணீருக்கு பதில் உணவருந்தும் போது இளஞ்சூடான சீரகத் தண்ணீரை அருந்தலாம் சீரக தூளை வெண்ணெயில் குலைத்து சாப்பிட்டு வர எரிச்சலுடன் கூடிய அல்சர் நோய் தீரும் ஜீரகத்தை தனித்தனியே கரும்புச் சாறு இஞ்சி சாறு இஞ்சிச்சாறு ஆகியவற்றில் மூன்று நாட்களுக்கு ஊற வைத்து வெயிலில் காய வைக்க வேண்டும் நன்கு ஊறிய சீரகத்தை மிக்ஸியில் அரைத்து வைத்து கொள்ள வேண்டும் இந்த ஜீரக சூரணம் பித்த தலைவலி என்னும் மைக்ரைன் தலைவலிக்கும் பித்தத்தால் அதிகரிக்கும் உயர் ரத்த அழுத்தத்திற்கும் சிறந்த துணை மருந்து வீட்டில் செய்ய முடியாதவர்கள் சித்த மருத்துவ கடைகளில் ஜீரக சூரணம் என்று கேட்டு வாங்கி பயன்படுத்தலாம் இஞ்சியை தோல் சீவி சில மணி உலர வைத்து அதே அளவுக்கு சீரகத்தை எடுத்து இரண்டையும் பொன் வருவலாக வறுத்து எடுத்துக்கொள்ளவும் இரண்டின் கூட்டு அளவுக்கு சமமாக நாட்டு சர்க்கரையை கலக்கவும் இந்த கலவையை அரை டீஸ்பூன் அளவுக்கு காலை வேளையில் சாப்பிட தலைவலி படிப்படியாக குறையும் சீரகத்தையும் வில்வவேர் கசாயத்தையும் சேர்த்து சித்த மருத்துவர்கள் செய்யும் சீரக வில்வாதி லேகியம் பித்த நோய்கள் பலவற்றையும் போக்கும் மிக முக்கிய மருந்து சீரகம் பித்தத்தை சீர்படுத்தும் மருந்து எனவே உளவியல் நோய்க்கு கூட இதை ஒரு துணை மருந்தாக பயன்படுத்த முடியும் சீரகத்தில் உள்ள வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் ஏ குடல் புற்றுநோய் வருவதைத் தடுக்கும் ஆற்றல் கொண்டது மேலும் வெறும் வயிற்றில் சீரகம் கலந்த தண்ணீரை குடித்து வருவது முகம் கூந்தல் அழகுக்கும் மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கும் நலம் சேர்க்கும் மேலும் பல்வேறு உடல்நலப் பிரச்சனைகளுக்கும் இயற்கை தீர்வாகவும் அமைகிறது கர்ப்பிணி பெண்களும் சீரக நீரை பருகலாம் அது கர்ப்ப காலத்தில் செரிமானத்தை மேம்படுத்த உதவுகிறது கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்புகளின் செரிமானத்திற்கு தேவையான நொதிகளை தூண்டுகிறது பால் சுரப்பிகளையும் ஊக்குவிக்கின்றது செரிமான பிரச்சனைகள் இருந்தால் ஜீரக தண்ணீர் குடிப்பதா உடனடியாக நிவாரணம் கிடைக்கும் சீரகத்தில் உள்ள நார் சத்து மலச்சிக்கல் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை சீராக பராமரிக்க சீரக நீர் குடிக்க வேண்டியது அவசியம் உடலில் நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்தும் மேலும் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை குறைக்க வழிவகுக்கும் சீரக நீர் சுவாச கட்டமைப்புக்கும் நன்மை சேர்க்கிறது சளியை குணப்படுத்தவும் உதவுகிறது உயர் இரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவர்கள் சீரக நீரை குடித்தால் அதில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை சீராக வைத்திருக்க உதவுகிறது சீரகத்தில் பொட்டாசியம் அதிகமாக உள்ளது அது இரத்த அழுத்தத்தை சீராக்க உதவுகிறது வளர்ச்சிதை மாற்றத்துக்கும் வலு சீரக நீர் உடலில் இருந்து நச்சுக்களை வெளியேற்றவும் உதவுகிறது மற்றும் பித்த பைக்கும் பாதுகாப்பு அளிக்கின்றன கல்லீரலில் பலம் பெறுகின்றன உடல் ஆரோக்கியத்துக்கு இரும்பு சத்து மிக அவசியம் இரும்பு சத்து குறைபாட்டையும் சீரக நீர் சீர் செய்கின்றது மாதவிடாய் காலத்தில் வலி நிவாரணியாகவும் விளங்குகின்றது அந்த சமயத்தில் சீரக நீர் பருகுவதன் மூலம் வலி கட்டுப்படுகின்றன சரும பளபளப்புக்கும் சீரக நீரை பயன்படுத்தலாம் அதில் பொட்டாசியம் மட்டுமன்றி கால்சியம் மாங்கனீசு உள்ளிட்டவை இருக்கின்றன இவை தோலுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கின்றன சீரகத்தில் உள்ள இரும்பு சத்து ஹீமோகுளோபின் அளவை அதிகரித்து உடலில் இரத்த சோகையை குணப்படுத்துகின்றன சளி பிரச்சனை சுவாச குழாயில் உள்ள நோய் கிருமிகளை அழித்து சளி மற்றும் இருமலில் இருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கின்றன தொடர்ந்து இந்த நீரை குடித்து வருவதால் ஞாபக சக்தி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யலாம் சீரக நீருடன் மஞ்சள் தூளை கலந்து முகத்தை கழுவினால் முகம் பளபளக்கும் சருமம் மென்மையாகவும் மிருதுவாகவும் இருக்கும் சீரகத்தில் உள்ள வைட்டமின் இச்சத்து இளமையை தக்க தக்கவைத்துக் கொள்ளவும் உதவுகின்றன இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் கூந்தலை வலுவாக்குவதோடு முடியின் வேர்கள் வளர்வதற்கும் உதவுகின்றன முடி உதிர்தலையும் தடுக்கின்றன மேலும் சீரகம் அகத்தை சீர் செய்யும் ஒரு மருத்துவ மூலிகையாகும் வட இந்தியாவில் அதிகம் பயிர் செய்யப்படுகிறது உலகம் முழுவதும் முக்கியமாக அரேபியாவில் மசாலா பொருட்களில் இது நீண்ட காலமாக உபயோகிக்கப்படுகிறது சீரகத்தை லேசாக வறுத்து அத்துடன் கற்பட்டி சேர்த்து சாப்பிட்டு வர நரம்புகள் வலுப்பெறும் நரம்பு தளர்ச்சி குணமாகுகின்றன மோருடன் சீரகம் இஞ்சி சிறிது உப்பு சேர்த்து பருகினால் வாயு நீங்கும் உடலுக்கு குளிர்ச்சியும் தேகத்தை பளப்பளப்பாக வைக்கும் ஆற்றலும் சீரகத்திற்கு உண்டு உடல் எடை குறை விரும்பியவர்கள் சீரக தண்ணீரை இளம் சூட்டுடன் உணவிற்கு பத்து நிமிடத்திற்கு முன்பும் உணவு உண்டு பத்து நிமிடத்திற்கு பின்பும் அருந்த உணவு நன்கு ஜீரணமாகி கொழுப்புகள் உடலில் தங்காமல் இருக்கின்றன வெயில் காலத்தில் ஏற்படும் சிறுநீர் எரிச்சல் நீர் கட்டு நீர் கருக்கு போன்றவற்றிற்கு சீரக தண்ணீரை அருந்த விரைவில் நிவாரணம் உண்டாகும் வயிற்று புழுக்களை அழிக்கவும் கிருமினி நாசினியாகவும் பல மருந்துகளில் பயன்படுத்தப்படுகிறது சீரகத்தை வாயில் போட்டு குளிர்ந்த தண்ணீரை குடித்தால் தலை சுற்றல் நீங்கிவிடும் திராட்சை உடன் சீரகம் கலந்து பருகி வர இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தலாம் அகத்தி கீரையுடன் சீரகம் சின்ன வெங்காயம் சேர்த்து கசாயம் சாப்பிட்டு வந்தால் மனநோய் குணமாகின்றன சுக்கு சீரகம் மிளகு திப்பிலி ஆகியவற்றை பொடி செய்து தேனில் கலந்து சாப்பிட்டால் எல்லா உடல் உள் உறுப்புகளையும் சீராக இயங்கச் செய்யும் உடலுக்கு குளிர்ச்சியும் தேகத்தை பளபளப்பாக வைக்கும் ஆற்றலும் சீரகத்திற்கு உண்டு சிறிது சீரகத்துடன் கீழா நெல்லியை வைத்து அரைத்து எலுமிச்சை சாரில் சேர்த்து பருகி வர கல்லீரல் கோளாறு குணமாகும் உடலுக்கு குளிர்ச்சியையும் தருகின்றன திராட்சை சாறுடன் சிறிது சீரகத்தை பொடி செய்து கலந்து பருகினால் ஆரம்ப நிலை இரத்த அழுத்த நோய் குணமாகும் சிறிது சீரகம் நல்ல மிளகு பொடித்து எண்ணெயில் இட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை தலையில் தேய்த்து குழைத்தால் கண் எரிச்சல் கண்ணிலிருந்து வடித்தல் நீங்குகின்றன தினமும் சீரகத்தை நீரில் போட்டு இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்த நீரை கொதிக்க வைத்து வடிகட்டி அதில் சிறிது எலுமிச்சையை பிழிந்து இரண்டு வாரத்திற்கு தினமும் காலையில் குடித்து வர விரைவில் உடல் எடை குறைந்திருப்பதை உணரலாம் சீரகம் உடலில் கெட்ட கொழுப்புகள் சேர்வதை தடுத்து கலோரிகளை ஏறிக்கும் சீரகத்தில் உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும் ஊட்டச்சத்துக்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் ஏராளமாக உள்ளது இதனால் இவற்றை அன்றாட உணவில் எடுத்து வந்தால் தொப்பையை குறைக்கலாம் மேலும் ஆரடைப்பை தடுப்பதற்கும் ஞாபக சக்தியை அதிகரிப்பதற்கும் சீரகம் பயன்படுகிறது தயிரில் பொடி சேர்த்து கலந்து தினமும் உட்கொண்டு வந்தால் உடல் எடையை குறைக்கலாம் தினமும் சூப்புடன் சீரக பொடியை ஒரு டீஸ்பூன் சேர்த்து கலந்து குடித்து வந்தால் உடல் எடையை குறைக்கலாம் மேலும் வாய்ப்புண் மற்றும் புண் குணமாக சீரகம் மற்றும் சின்ன வெங்காயம் இவற்றை லேசாக நெய்விட்டு வதக்கி உண்ணலாம் சீரகத்தை இஞ்சி மற்றும் எலுமிச்சை பழச்சாற்றில் கலந்து ஒரு நாள் ஊற வைத்து கொள்ளவும் இதை தினம் இருவேளை வீதம் மூன்று நாட்கள் சாப்பிட்டு வர பித்தம் மொத்தமாக குணமாகும் சுக்கு சீரகம் மிளகு திப்பிலி ஆகியவற்றை பொடி தேனில் கலந்து சாப்பிட்டால் எல்லா உடல் உள் உறுப்புகளையும் சீராக இயங்கச் செய்வதோடு கோளாறுகள் எதுவும் ஏற்படாமல் தடுக்கின்றன தினமும் தண்ணீருடன் சிறிது சீரகத்தை போட்டு நன்கு கொதிக்க வைத்து சீரக குடிநீர் தயார் செய்து வைத்து கொள்ளவும் இதை நாள் முழுவதும் அவ்வப்போது பருகி வர எந்தவித அஜீர்ண கோளாறுகளும் வராது நீர் மூலம் பரவும் நோய்களையும் நாம் தடுக்கலாம் ஓமத்துடன் சிறிது சீரகம் சேர்த்து கசாயம் செய்து சாப்பிட்டால் அதிக போக்கு விரைவில் நிற்கும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ